தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:36. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கொப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார். ஆமென். இருவர் கூடிக்கொண்டால் பலவிதமான காரியங்களை பேசிக்கொள்கிறோம். யாராவது ஒருவரிடத்தில் வீணான காரியத்தை குறித்து பேசுவது தான் நம்முடைய வாழ்க்கையில் வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். ஆகையினால் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை பேசாதபடி தேவபை பக்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேசுவோம். கெட்ட வார்த்தைகளையோ உறங்கூறுகிறதையோ மற்றவர்களை குறித்து நாம் பேசாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ராஜாதி ராஜாவாக இயேசு வரப்போகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் வீணான வார்த்தைகளை பேசி ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஆமேன், அவருடைய துதியை சொல்லுவோம், அவர்களுடைய நாமத்தை புகழ்வோம், அவரையே நாம் பற்றி பிடித்து கொள்வோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வீணான காரியங்களுக்கு ஆமேன் நாம் விலகி இருப்போம். அது நம்முடைய நாவிலே உச்சரிக்காதபடிக்கு அதை சொல்லாதபடிக்கு தேவனுடைய கிருபையை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.